நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ம், ஓடு. பண்ணியாதுக்காரா? யாரா நீ? பண்ணியர் கூப்பிடுங்க. நீ யாரா? நாருங்கிறது இருக்கட்டும், முதல்ல பண்ணியர் கூப்பிடுங்க. என்னங்க என்னங்க? வசந்தமுல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே, உன் மாயமெல்லாம் நான் அறிவேனே. இறக்கப்படி, யாரா நீ? என்ன தெரியல? தெரியல, நல்லா பார்த்து சொல்லுங்க. ஏய், எனக்கு என்ன கண்ணு காமலையாடா? மாந்தோப்பு அதான் தெரியுமா? ஏய், மாந்தோப்பாவது புளியந்தோப்பாவது போட வேடிய. கடைசியா கேக்குறேன், அந்த ஓட்டு வீடா தெரியுமா? என்னது ஓட்டு வீடா? அது எங்கடா இருக்கு? என்ன விளையாடுறியா? சரி சரி, எங்க அக்கா கிட்ட வருவல, வா அப்ப விளையாடுறேன். ஏய், யாரா உங்க அக்கா? அதை சொல்லிட்டு போடா. அடி எப்படி? அடியா? அதை விட உக்கா ரெண்டு அடியா கடிச்சுக்கலாண்டா. ஓட்டு விடு, மாந்தோப்பு எல்லாம் நம்ம செட்டப்பு தான். மாப்பிள, நமக்குள்ள என்னங்க மாப்பிள? ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம். சுகம் செத்து போயிட்டாலே எப்படா செத்தா? அந்த குடிமையாள எப்படின்னு சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. அந்த குடிமைய வாயால எப்படின்னு சொல்லுவேன். அங்க பாத்தியா, ஆட்டுக்கல்லு மேல உட்கார்ந்து ஒருத்தன் தேங்காய கரண்டிட்டு இருக்கானே, அவனை எப்படி அடிக்கிறேன்னு தெரியாம நான் வேகாலத்தில் இருக்கிறேன். சொல்ல வந்தது சொல்லிட்டு ஓடி போயிரு, இல்ல உன்னை கடிச்சு கொதிடுவேன். இந்த முறை சரியா சொல்லிடுறேன். ஓடுறதுக்கு தயாரா நின்னுட்டு சொல்லு. அந்த குடுமையே வாயால எப்படின்னே சொல்லு. அடிங்க அப்பா மாவன. இவன ஏண்டா மாப்பிள? எனக்கு புள்ளையா குட்டியா? எனக்கு அப்புறம் நீ தானடா வாரிசு. இந்த மேட்டுப்பட்டிக்கே நீ தானடா மிராஸ்தார் ஆக போற. இப்படி ஆட்டுக்கல்லு மேல உட்காந்து தேங்காய் கண்டிட்டு இருந்தா எப்படி மிராஸ்தார் ஆகுறது? ஊருக்குள்ள நாலு பேர் நல்ல பேர் வாங்க வேண்டா? நல்ல பேர்னா எப்படி எடுக்கிறது? நம்ம வடிவேல் பொண்டு அடி செத்து போயிட்டா, அவனை போய் பார்த்து நாலு வாரத்து நல்ல வார்த்தை சொல்லிட்டு வா. நல்ல வார்த்தைன்னா எப்படி? அப்படி கேளு. என்கிட்ட போன வாரம் குருசாமியோட அம்மா செத்து போயிட்டா, அவன் என்கிட்ட வந்து அழுதான். நான் போய், அடே குருசாமி, உங்க அம்மா உனக்கு மட்டும்தானா அம்மா? எனக்கும் தான் அம்மா. ஏன் இந்த ஊருக்கே அவங்க அம்மான்னு சொன்ன? அப்பதான் மனம் கொஞ்சம் தளர்ச்சி அடையாம இருந்தது. அம்மா செத்ததுக்கே இப்படின்னா பொண்டாட்டி செத்ததுக்கு எப்படி சொல்லணும்னு உனக்கு தெரியாதா? இவ்வளவுதானா? இது கூட தெரியாதா? நான் எப்படி பண்ண ஆரம்பிச்சது? எப்படி என் சாமர்த்தியம்னு பாருங்க. ஓடி மாப்பிள, இன்னைக்கு உன் சாமர்த்தியம் தெரிய போகுதுடி. கவலைப்படாத வடிவேலு, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். உன் பொண்டாட்டி உனக்கு மட்டுமா பொண்டாட்டியா இருந்தா? எனக்கும் தான் பொண்டாட்டியா இருந்தா. ஏன் இந்த ஊருக்கே பொண்டாட்டியா இருந்தாங்க? சமீந்தார் கிட்ட ரெண்டு மாசம் ஊர் ஊரா ஒய்யாரமா திரிஞ்ச வேல அப்படியே மொத்த கண்ட்ராக்டா வச்சுக்கிறேன்னு சொல்லி கூட்டியாந்திய. நானும் உங்களை நம்பி இந்த ஊருக்கு வந்து மூணு வருஷமாச்சு. இன்னும் மூணு குழி பொட்ட காடு வாங்க கூட கெதி இல்ல. ஆம்பளைக்கு அவசரம் வர்றப்ப அது செய்றி இது செய்றின்னு சொல்ல வேண்டியது, அவங்க அவங்க ஆத்திரம் தீர்ந்த உடனே அடியோட மறக்க வேண்டியது. என்னமோ வாக்கப்பட்டு வந்த வக்கரிக்கிற மாதிரி ஒரே அடியா கொண்டுக்கிற. நான் மொத்த கான்ட்ராக்டா எடுத்துட்டு வந்தேங்கிறதுக்காக என்கிட்ட மட்டும் தான் இருந்தியாக்கும். வந்த மூணே நாள்ல மூணூறு பண்ணையாரம் மடக்கி போட்ட. இதுல யாரு பெரிய மனுஷங்கிற காட்டுறதுக்காக அவன் வாக்காளையும் வரப்பையும் வித்து உங்ககிட்ட விட்டுக்கிட்டு இருக்கான். இதுல நான் வேற உங்களுக்கு தனியா நேரம் எழுதி போத்தணுமாக்கும். மீனாட்சி பத்து மராசுக்கு கோவம் முனிமுக்குல வந்துச்சாக்கும். இதாளா உங்கட்டா? ஆ உன்ன ஆம்பளைங்களை அப்படியே அமுக்கி போடுறீங்களேடி. எங்கடி கத்திட்டு வந்தீங்க இந்த வித்தைய? உனை கண்டு மயங்காத பேர்கள் உண்டோ? ஐயா கூட கேட்கலாம். நாணமா, இன்னும் நாணமா. இந்தா வித்துனு, இந்தா இதை வச்சு கொடு. நான் ஐயா உனக்கு வாக்குல சனி, வம்பு இழுத்து அடி வாங்குற நேரம்.
நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டே, நீயும் வாயும் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்னை சும்மா விடாது, உடம்ப பத்திரமா பாத்துக்க. என்னி அடிக்க இந்த ஊர் ஆள் இருக்கானா என்ன பாக்குறேன். ஒருத்தரையும் காணோம், ஓடி போயிருவோம். பழைய கஞ்சி கொஞ்சம் கேட்டேன், இல்லன்னு சொல்லிவிட்டா சாமி. சோறு இல்லன்னு சொன்னாளா? வாடா, வாடிங்க. என்னங்க ஒரு பரதேசி பைய குளிர்ல வேட்டி சட்டை இல்லாம நடுங்கிட்டு இருந்தா, அவனுக்கு என் வேட்டி சட்டையை தானமா கொடுத்துட்டேன். பாரிவள்ளல் பரம்பரடி நாங்க. அக்கா, இந்த பாரிவள்ளல் பரம்பரை தானமா கொடுத்தாரு வேட்டி சட்டை, அது இதான்னு கேளு. டேய், அடுப்படியில தேங்காய் மூடிய களவாண்டு திங்கிற பையனி, பெரிய மனுஷங்க போற இடத்துக்குல நீ என்னங்க? எத்தனை நாளாங்க இப்படி நடக்குது? இது காலங்காலமா நடக்குதுடி. ஊருக்குள்ள நான் பெரிய மனுஷன்டி, வெப்பாட்டி வைக்கலன்னா என்ன எவனாவது பெரிய மனுஷன் ஏத்துக்கானாடி? ஏய், சொல்றேன் உட்காங்கட்ட. வேண்டாங்க, அதெல்லாம் தப்பு. இந்த வீட்டுல நீ புருஷனா இல்ல நான் புருஷனா? ஆத்திரி பாக்கங்க, நான் சொல்றது கேளுங்க. முடியாதுடி. ஏய், புருஷனை எதுதா பேசுற நீ? கந்து கந்தா வந்து காக்காய் போட்டுருவோம் மகளே. ஆக்காய், ஐயோ, யாராவது காப்பாத்துங்களே, யாராவது காப்பாத்துங்களே. அம்மா, என்ன இருந்தாலும் இந்த ஆளுக்கு இம்பிட்டு கோவம் வரப்படாதுப்பா. கும்பலை போட்டு புரிய அடிக்கிறதே. ஏய், நான் ஆம்பளடி, ஆயிரம் சின்ன வீடு வச்சுப்பேன், குத்தி போடுவோம் மகளே, குத்தி. ஏய், போடி, இட்டு போடிச்சு போடுவேன், இட்டுப்பு கிட்ட பலம் அடிபட்டீனாட்சிபுரம் மேல வேற எவனும் கைய வச்ச முடியுமா? மீனாட்சிடியில எந்திரிக்கவே மாட்டாரு. இனிமே உனக்கு மிராசு மைனர் எல்லாமே நான் தான். போலாமா? சரி வாங்க. மல்லிவெட்டியும் மல்லிகைப்பூவும் ஆளையே தூக்குது. தூக்கணும் தானே வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, அந்த ஆள் கொடுத்ததை விட சாஸ்தியா பணம் கொண்டு வந்திருக்கேன். எத்தனை லட்சம் வேணும் பாத்தியா? முதல்ல ரூபாய் கொடுங்க. என்ன என்ன அந்த மாதிரி முள்ள மாதிரி நினைச்சியா? எங்க பரம்பரையே ராஜ பரம்பரை, தெரியும்ல? நீ ராஜ பரம்பரையா? ஏடா திருட்டு நாயே, என் பாக்கெட்ல இருந்து 25 ரூபாய் களவாண்டு வந்துட்டு
அவங்கிட்ட பல லட்சங்கள் வேணுமாங்கிற ஏண்டா எச்சிக்கிற பையன் அது லட்சமாடா என் வேட்டியும் சட்டையும் கட்டிட்டு வந்துட்டா நீ மிராஸ் தாரா அதுக்கெல்லாம் ஒரு கூறு வேணும் என் மூஞ்சில கூறு இருக்குடா உன் மூஞ்சில கீழா இருக்கு என்னடா என்னடா ஏண்டா ரொட்டி தலையா ஆயிரம் தான் இருந்தாரு ஓ மாமனோட வெப்பாட்டி உனக்கு அக்கா மாதிரி இல்ல கூட பிறந்த பொறப்பு மாதிரி இல்ல நீங்க வரலாமா நீங்க போறடா வரணும்லாம் அக்கா தங்கச்சின்னா நான் சாமியார் தான் போகணும் போடா உனக்கே மாயம் வாழ்வை மாயம்னு போனாயே தெருவில் இருக்கிற வெறி நாயாலும் உனக்கு அடிக்கு போ டேய் என்னடா அந்த பூவை கொடு அது நான் ஆனது டேய் விடுறா சிப்போ இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம் நம் இருவருக்குள் வந்த நேருக்கும் இனி யாருக்கு தான் இங்க கிடைக்கு உனக்கு எனக்கு தான் பொருத்தம் உளு தேங்காய் நாய் கவிட்டு போன மாதிரி இந்த சொரி நாய் இவ்வளவு கவிட்டு போகுது தரையில் போய் உட்கார நான் சேர்த்துட்டே இருக்கேன் போட போடுற மாமா இங்க இருக்கு வீட்டுக்கு போடா நான் அவளோட உட்காந்து படம் பார்க்கணும் ஏய் பாடி இந்த பக்கம் உட்கார மாமா மச்சானோட வப்பாட்டி உங்களுக்கு தங்கச்சி மாதிரியா இல்ல கூட பிறந்த பரப்பு மாதிரியா இல்ல இல்ல நீ வரலாமா வரலாம் நீ வாங்கணும் நம்ம படம் பார்ப்போம் ஏய் உடாவல முடியாது ஏய் உடாவல முடியாது முடியாதா நீ படம் பாத்துருவியா ஓ இன்னைக்கு யாரையும் படம் பார்க்க மாட்டாங்க இங்க வா இங்க வா இங்க நான் தேங்க முடியும் எல்லா இங்க காணும் முடியா அவள் விட்டுட்டு போல நான் கூட்டி வர்றேன் முடியாது விடுறா அவன் கைய நான் காசு கொடுத்துருக்கேன் விடுறாளே விடுறா ரெண்டு பேரும் போவோம் சரி இல்ல முன்னால போன ஏதாவது சிக்னல் பண்ணிடுவேன் கரெக்டா வரா ஆமா இவ்வளவு பெருசா உட்காந்துருக்கான் யாரு நான் பார்த்ததே இல்லையே தானே வா நெருங்கி பாப்போம் அண்ணே நீங்க யாருன்னு யோ வாயில கொலக்கட்டை வச்சிருக்க சொல்லியா அவர் வாயில கொலக்கட்டை வச்சிருந்தா வேற எதை வச்சிருந்தா உனக்குடா கத்தி எவ்வளவு பெருசு வச்சிருக்காரு எடுத்து தீவுனாரு அண்ணே நீங்க யாருன்னு நான் பங்கசத்தோட சொந்த புருஷன் அம்மா புருஷனா அண்ணே இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க அண்ணே உள்ள இருந்த வீட்டுக்குள்ளயா ஜெயிலுக்குள்ள ஜெயிலுக்கு எதுக்கு என்ன போனீங்க சந்திராபுரத்துல ஒரு மராச என் பொண்டாட்டி கைய புடிச்சு எடுத்துட்டான் அவன் தலையை சீவிட்டேன் அப்புறமா அத தடுக்க அவன் மச்சான் வந்தான் அவன் கைய வெட்டிட்டு 14 வருஷம் ஜெயில இருந்துட்டு இன்னைக்கு தான் வெளியே வந்தேன் இங்கேயும் எவனோ ரெண்டு பேரு பங்கசத்தை தேடி வீட்டுக்கு வந்துட்டு போறதா கேள்விப்பட்டேன் அவனுங்களுக்காகத்தான் இந்த அருவாளை தீட்டிட்டு இருக்கேன் என்ன மீனாட்சிபுரத்து மராசு வந்த சாட்ட தெரியாம போறீங்க இவருதான் புருஷே எல்லாம் மச்சான் சொன்னார் தங்கச்சி ஆமாக்கா தங்கச்சி நீ மச்சானோட 100 ஆண்டு காலம் வாழன வரட்டுமா தங்கச்சி மச்சா தங்கச்சி நல்ல பொண்ணு தெருவில் வர்ற யாரையும் கண்ணெடுத்தும் பாக்காது பச்சை ஓலை ஆமா வரட்டுமா தங்கச்சி வரேன் தங்கச்சி வந்துடுறோட்டே வந்துடுறோம் அறுவாடு ஓ உயரத்துக்கு வச்சிருக்கான் என்ன அது பலகார கடை வைக்க போறியா அடியாத்தி என்ன இப்படி கட்டுப்படியா நம்ம மக முருகேசன் இன்னைக்கு தானே மருதையிலேருந்து வாரியா அவனுக்கு தான் இம்புட்டும் செஞ்சு வச்சிருக்கேன் சாமி வண்டி அனுப்பிச்சுட்டேன் ஆமாத்தே மாமே 15 வருஷமா மருதையில படிக்கிறாங்களே இப்ப எத்தனை பத்த படிக்கிறாங்க ஏலப்பு அடேங்க அப்பா எவ்வளவு பெரிய படிப்புடா இந்த ஊர்லயே நீதாண்டா பெரிய அறிவாளி ஏய் வண்டி எடுத்து ஓஹோ ஹோ ஹோ என்ன சத்தி மாலை எல்லாம் போட்டுருக்கேன் காது குத்த போறாங்களா காது குத்தல சின்ன தம்பி கல்யாணம்
அச்சானி ஒடிஞ்சு வண்டி நின்று போச்சு, அதான் நின்று இருக்கேன். அவ்வளவுதானா? ஏ மகச்சாமி, நம்ம வண்டியில அதான் அச்சானி இருக்கு. ரெண்டு இருக்கு சின்ன தம்பியோ, அதுல ஒன்னெடுத்து இவங்க வண்டியில போடு. என்ன சின்ன தம்பி? என்ன நொன்னச்சன தம்பி, நம்மகிட்ட ரெண்டு பொருள் இருந்தா இல்லாதவங்களுக்கு ஒண்ணு கொடுக்கணும் வாஜா சொல்லிருக்காரு. நம்மகிட்ட ரெண்டு அச்சானி இருக்குல்ல, உன்னை கைட்டு கொடு. நீ எல்லாம் படிச்சிருந்தா தெரியும் கேடப்பைய சொல்றல, கைட்டு போடுறா. என்ன தம்பி உங்க வண்டிக்கு? என் வண்டிக்கு ஒண்ணு போதும், நீங்க புறப்படுங்க. இந்த கருமத்துக்கெல்லாம் எவையா கம்ப்ளைண்ட் பண்ணுவான்? கப்பு வாட காத்துல வருதியா? கப்பு வாட காப்பரேஷன் வரைக்கும் எப்படி வந்துச்சு? பாயிண்ட் பாயிண்ட் பஸ் பிடிச்சி வித்த வீட்டுல வந்துச்சு. அதெல்லாம் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உள்ள போன ஒளியா? நான் ஆய் போனதை நீ அதான் கழுவணும். இந்த வீட்டுல யார் ஆய் போனாலும் இப்ப என்னுடைய அவசரத்துக்கு நான் தான் உள்ள போய் கழுவுவேன். அதுக்கெல்லாம் அந்த வீட்டுல ஆள் இருக்கு, நீ போகலாம். அதுக்கு எங்க சங்கம் ஒத்துக்காது. என்ன பெரிய தப்பா சொல்லிட்டானே? அடா பாவி, அடா பாவி. 136 ஜாதிகள் இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல உட்பெயர்லாம் சேர்த்து 356 ஜாதிகளுக்கு சங்கம் இருக்குது. பாவம், நாங்க நகர சுத்தி தொழிலாளர்கள் எங்க சங்கத்தை பார்த்து சொல்ற என்ன? எப்படி அதுக்கு காப்பாத்து? உனக்கு செகண்ட் டிகிரி பேர்ன்ஸ் தான், எப்படியாவது உன் உயிரை நான் காப்பாத்திடுறேன். ஆனா எனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்கு, எனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்குன்னு சொல்றியே, அது என்னப்பா கடமை? அந்த பேட்டரிக்கு பாம்பு வச்சு தரமட்ட பாக்க போறேன். ஏய், அங்க குழந்தைங்க பொம்பளைங்கலாம் இருக்காங்க, 100-200 பேர் வேலை செய்யறாங்கடா. அவங்க வேலை செய்யதா செய்யட்டேன்னு எனக்கு யாவையாலதான் முடியும். காப்பாத்துங்க, எனக்கு ஒரு கடமை பாக்கி. உனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்கா? எனக்கும் ஒரு கடமை பாக்கி இருக்கடா. இதோ பார், இதுதான்டா அந்த கடமை.